அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு வந்து ஒரு கோவிலை பற்றியான ஒரு பதிவு. ட்ரக்கிங் போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க, இல்லை மலைக்கோயில்கள் பிடிக்கும், இல்லை அந்த காலத்து அரசர்கள் கட்டின ஆர்கிடெக்சர் அதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா இந்த பதிவை தொடர்ச்சியாக கேளுங்க. இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து நார்த்தாமலை அல்லது நாரதர் மலை விஜயாலய சோழீஸ்வரர் கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா, நார்த்தாமலை அப்படின்ற ஊர் வந்து திருச்சிக்கும் புதுக்கோட்டைக்கும் நடுவில் இருக்குது. அங்கே வந்து முத்துமாரியம்மன் கோவில், அந்த கோவில் வந்து ரொம்ப புகழ்பெற்ற கோவில். அதுக்கு கொஞ்சம் தூரத்துலேயே ஒரு 200 மீட்டர்லேயே வந்து இந்த நார்த்தாமலை இருக்குது. நமக்கு அடிவாரம் வரைக்கும் நம்மளோட வெஹிக்கிளில் போக முடியும். அடிவாரத்தில் நல்ல ஒரு பெரிய ஏரி மாதிரியான ஒரு பிளேஸ் இருக்குது. அங்கே நிறையா வந்து மரங்கள் இருக்குது, ரொம்ப குழு குழுன்னு அவ்வளோ குளுமையாக இருந்தது. இங்கே அந்த பாறையில் ஏறி போகும்போது ஒரு 10 மினிட்ஸில் நம்ம போயிடலாம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த பிக்சரில் காட்டியிருக்கக்கூடிய சுனைலிங்கம், அந்த காலத்தில் நிறைய முனிவர்கள் வந்து இந்த இடத்துல தங்கியிருந்து பிரதிஷ்டை பண்ணி வழிபட்டிருக்காங்க இந்த லிங்கத்தை. இந்த லிங்கத்தை பார்க்குறதே ரொம்ப அபூர்வமாக, ஃபுல்லாக வந்து தண்ணி மூடி இருக்குமா, பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே வந்து பூஜை பொருட்கள்லாம் வச்சுட்டு சாமி கும்பிட்டு போயிருக்காங்க. அதிர்ஷ்டவசமாக இந்த லிங்கத்தை பார்க்கக்கூடிய ஒரு புண்ணியம் கிடச்சிது. ஸோ பார்த்து நாங்கள் கீழே இறங்கி போய் சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணோன்னா நம்ம அவங்க அவங்கள தொட்டு கும்பிட்டுட்டு திருநீர் பூசிட்டு அதுக்கப்புறம் மேலே ஏறி வந்தோம். வரும்போது அந்த தொல்லியல் துறை அவங்களுடைய போர்டு இருந்தது. இங்கே வந்து ஏதாவது அந்த இருக்கிற புராதான விஷயங்களை வந்து ஏதாவது அழிக்க முற்பட்டாங்கன்னா இவ்வளோ வந்து ஃபைன் அதெல்லாம் இருந்துச்சோ. அதெல்லாம் பார்த்துட்டு பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்போடு போனோம். அங்கே ஆள் அறவமே இல்லை, டூரிஸ்ட் யாருமே வரவே இல்லை, நாங்கள் மட்டும்தான் அங்கே போயிருந்தோம். ஆனால் ரொம்ப அழகான ஒரு கோவில், நம்மளுடைய தஞ்சை பெரிய கோவிலுடைய ஒரு அந்த ஃபினிஷிங் வந்து அந்த கோபுரம் அது மாதிரி இருந்தது. மேலே ரவுண்டு, அதுக்கு கீழே வந்து ஸ்கொயர், அதுக்கு கீழே வந்து ரெக்டாங்கிளாக சுற்றி அந்த சிவன் லிங்கத்துக்கு சுற்றி வந்து 6 சந்நிதி இருந்தது. அதில் எதுலேயுமே விக்கிரகம் கிடையாது. அந்த சிவனுக்கு முன்னாடி வந்து நந்தி, அதில் வந்து 4 பில்லர் போட்டிருக்காங்க. அதோடய மேற்கூரை எதுவுமே இல்லை, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கட்டியிருந்தாலும் அது இவ்வளோ வருஷம் நிலச்சி நிற்குதுன்றது ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருந்தது. அவ்வளோ அழகான சிற்பங்கள், ஆனால் எல்லாமே வந்து சிதிகலம் அடைஞ்சிருந்தது. அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு குகை மாதிரியான ஒரு பிளேஸ் இருந்தது. அதில் உள்ளே எட்டி பார்க்கும்போது நிறைய பூட்டுகள் போட்டிருந்தாங்க. வெளியில் வாராகியம்மன், வைஷ்ணவி அம்மன் அவங்களோட சிலைகள் எல்லாமே வெளியில் இருந்தது. உள்ளே பார்க்கும்போது ஒரு 12 விஷ்ணு கற்சிலைகள் இருந்தது. அதுக்கு என்டர் ஆகும்போதே ஃபுல்லாக வந்து நம்ம கல்வெட்டுக்கள் ஃபுல்லாக அந்த வாலில் கல்வெட்டுக்கள் இருந்தது. அதுக்கப்புறம் யாளி, யானை அதெல்லாம் வரிசையாக அந்த செதுக்கியிருந்தாங்க. அதுலேருந்து கொஞ்சம் தூரம் போகும்போதே ஒரு பெரிய ஆலமரம், அவ்வளோ பெரிய ஆலமரம் நான் பார்த்ததே இல்லை. அரவுண்டு ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே நட்டு வச்சுருக்கணும் கண்டிப்பாக, அவ்வளோ உயரத்தில் இருக்குது அந்த ஆலமரம். ரொம்ப கூலாக இருந்துச்சு அந்த பிளேஸு. நாங்கள் போனது மத்தியான நேரம், அவ்வளோ ஒரு வெயில் நேரம் இருந்தாலும் கூட வெயில் ஒரு துளி கூட எங்களுக்கு தெரியவே இல்லை, அவ்வளோ கூலாக இருந்தது. அந்த பாறையை குடைஞ்சி அதுக்கு பக்கத்துலேயே வந்து இன்னொரு ஒரு லிங்க கோவில் இருந்தது, சிவலிங்க கோவில். அதுக்குள்ளே போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். இந்த மெயின் கருவறை வந்து கிளாக் ஆகியிருந்தது. பூசாரிக்கிட்ட இறங்கி வரும்போது கேட்டோம், அவங்க வந்து பூஜையெல்லாம் நடக்காத ஒரு கோவில் அப்படின்னு சொன்னாங்க. கீழே வந்து நம்மளோட அடிவாரத்துலேருந்து ஆல்மோஸ்ட் 1.5 கிலோமீட்டர்லேயே நம்ம போய் பார்க்க முடியும். போகும்போதே இந்த சுனை லிங்கத்தை பார்த்துட்டு போங்க. பழைய குலை குகை கோயில்கள் இது எல்லாமே, இது வந்து முத்தரையர் அவங்க காலத்தில் கட்ட ஆரம்பித்து பல சோழர்கள் பலருடைய கை மாறி கடைசியாக வந்து தொண்டைமான் மன்னர்கள் அவங்கக்கிட்ட இருந்தது. இப்போ வந்து துல்லியல் துறை எடுத்திருக்காங்க, அவங்க தான் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்கன்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் வந்து ஒரு பீப்புள் கூட அங்கே இல்லவே இல்லை. இன்னும் கொஞ்சம் பராமரித்தா அந்த டூரிஸ்ட் பார்ட்டை வந்து இன்னும் கொஞ்சம் அதை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கோ இருக்கிறத பாதுகாப்பு பண்ணி வைக்கிறதுக்கோ இன்னும் கொஞ்சம் அவங்க எஃபர்ட் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்றது எனக்காக தோண ஒரு விஷயம். கண்டிப்பாக எல்லோரும் போயிட்டு வாங்க. இதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. பழைய காலத்தில் கல்லில் இவ்வளோ விஷயங்களை எப்படி அவங்க பண்ணியிருக்காங்க, இவ்வளோ நம்மளால இவ்வளோ தூரம் சொஃபிஸ்டிகேட்டடாக இருந்து அடிவாரத்துலேருந்து மேலே ஏறி வர்றதுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆல்மோஸ்ட் 10 மினிட்ஸ் தான், அதுவே நம்மளால் முடியல. அந்த காலத்தில் எந்த விதமான எக்யூப்மெண்ட்டு அந்த மாதிரிலாம் இல்லாமல் கீழேருந்து மேலே வரைக்கும் கொண்டு வந்து இவ்வளோ அழகாக
ஒரு நம்ம வீடெலாம் ஒரு ஒரு 10 இயர்ஸ் வந்து நம்ம வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கல அப்படின்னாவே விரிசல் விழுந்துட்டு ரொம்ப ரொம்ப அழுக்காகிட்டு ஒரு மாதிரி அசிங்கமாயிடும். அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் உடஞ்சது அந்த இயற்கையினாலேயோ அல்லது மற்றவர்களுடைய படையெடுப்புனாலேயோ அந்த உடஞ்சி போன அந்த பாட்டு அதெல்லாம் தவிர அவ்வளோ அழகாக இருந்தது. இத்தனை வருஷம் ஆகியும் அது நிலச்சி நிற்கிதுன்னா அது அவங்களுக்கு தான் நம்ம வந்து ஒரு பெரிய சல்யூட் பண்ணணும். அவ்வளோ அழகான இடம் இது, கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க, போய் பாருங்கள். நன்றி, வணக்கம்.